இன்று உங்களை நாம் சந்திப்பது தற்பொழுது ஒரு பேசு பொருளாக தமிழர்கள் மத்தியில், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மத்தியிலும் பேசப்படுகிற ஒரு விடயமாக அம்பிகை அம்மையார் அவர்களுடைய உண்ணாநிலை போராட்டமும் அதை பற்றிய விமர்சனங்களும். ஆனால் அதனுடைய சாராம்சம் பற்றியதோ அல்லது அந்த போராட்டத்தினுடைய வலு பற்றியதோ போராட்டத்தின் ஒழுங்கமைப்பு பற்றியதோ ஆன விடயங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதில் ஒரு பெண் இந்த போராட்டத்தை நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அர்ப்பணிப்பு மிக்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதனால் ஒரு பெண்ணாக அவர் அவமதிக்கப்படுகின்ற சில பதிவுகளும் விமர்சனங்களும் வெளிவந்திருக்கின்றன. இது பெண்கள் மத்தியிலும் பலத்த விசனத்தையும் அதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் ஒரு பெண்ணாக ஒரு தமிழீழ தேசியத்தை நேசிக்கின்றவராக, ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்ல பெண்களுக்காக குரல் கொடுக்க வல்லவராக கனடாவிலே வசித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் அறிமுகமான ராஜி பேட்டர்சன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ராஜி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஆம், குறிப்பாக இந்த விடயம் அம்பிகை அம்மையாருடைய போராட்டத்தை பற்றி அல்லது அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டதை பற்றி அறிந்து கொண்ட பொழுது, ஒரு பெண்ணாக, பெண் தேசியத்தை நேசிக்கின்ற செயற்பாட்டாளராக, தனிப்பட்ட முறையில் நீங்களும் பல விமர்சனங்களுக்கு உள்ளானவர் என்ற முறையில் அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? நிச்சயமாக நான் இந்த அறிவிப்பு வெளியானவுடன் எனக்கு உண்மையில் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது சாகும் வரை உண்ணாவிரதம் என்றுதான் அறிவிக்கப்பட்டது என்று இந்த அம்பிகை அக்கா அவர்களுடைய பெயரில் வந்து இது அறிவிக்கப்பட்டிருந்தது. நான் அதை வாசித்த பொழுது உண்மையில் கேட்டேன், இது உண்மையாக நடக்க போகிறதா என்ற ஒரு ஆச்சரியம் தான் எனக்குள் உண்மையிலேயே எழுந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், 2009 பிறகு நாங்கள் இப்படியான ஒரு அறவழி போராட்டம் என்று ஒன்று, அதுவும் பெண்கள் முன்வந்து செய்தது என்று பார்க்கும் பொழுது உண்மையில் வந்து அப்படி விடயங்களை நான் அறிந்திருக்கவில்லை. சோ ஒரு 2009 பிறகு ஒரு பெண் முன் வந்து ஒரு அறவழி போராட்டத்தை, அதுவும் சாகும்பரை உண்ணாவிரதம் என்று அறிவித்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் நான் அதை பார்த்தேன். எனக்கு அது உண்மையில் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த போராட்டம் நடைபெற்றது, போராட்டம் 17 மிக துடிப்போடு வலியோடு அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். பலர் அவரிடம் தனிப்பட்ட முறையிலும் கட்டமைப்புகள் ரீதியாகவும் கூட அவரை இந்த போராட்டத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஒரு கோரிக்கையாவது அவர்கள் இணங்காவிட்டால் நான் சாகும்பரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று தீர்க்கமாக இருந்தார். அது ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் என்ற ஒரு குணாம்சமாக நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த போராட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா, அதிலே இருக்கக்கூடிய சரத்துக்கள் சரியானதா நியாயமானதா என்ற விவாதங்களுக்கு அப்பால், தனிப்பட்ட ஒரு பெண்ணாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய பின்னணிகள் அலசப்பட்டு இன்று சமூக வலைத்தளங்களில் வெட்கப்படக்கூடிய அளவு பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணாக நீங்களும் இப்படி சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள், அல்லது இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு அருமையான கேள்வி. ஒரு பெண் பொது வாழ்வுக்கு வருவது என்பது, அதுவும் போராட்டத்துக்கு வருவது என்பது மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சோ அம்பிகை அம்மா அவர்களுடைய போராட்டம் வந்து நிச்சயமாக நீங்கள் கூறியதன் படி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதுக்கு அப்பாற்பட்டு ஒரு எழுச்சியை உருவாக்கி இருந்தது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. பல இளைஞர்கள், அதாவது புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள், அவர்கள் இந்த கொரோனா காலத்திலும் அங்கு வந்து இப்போ ஒரு ஒரு கடினமான ஒரு ரூல்ஸ் வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட மக்களுக்கு மிஞ்சினவர்கள் ஒன்று கூட கூடாது, வெளியில் வரக்கூடாது, அப்படி சட்டங்கள் அப்படி மீறி வரும் பொழுது அவர்கள் ஃபைன் அடிக்க வேண்டும், அப்படியான சூழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்திலும் கூட அம்பிகா அம்மாவை காப்பாற்ற வேண்டும், அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் முன்வந்து போராடியதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். சோ அந்த ஒரு எழுச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒன்றாகவே நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த எழுச்சியானது கனடா மற்றும் வேற நாடுகளிலும்
தொற்றிக்கொண்டிருந்தது. சோ அவருக்கு ஆதரவாக அந்த போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. அதுவும் ஒரு ஒரு எழுச்சியின் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது. சோ இப்படிப்பட்ட இந்த அறவழி போராட்டமானது அது ஏன் நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது, அதனுடைய இலக்கு என்ன என்பதை தாண்டி அது ஒரு தனி மனித விமர்சனத்துக்குள்ள கொண்டு வந்து எங்களுடைய இனத்தினுடைய இந்த போராட்டத்தை ஒரு பின்னோக்கிய ஒரு விதமாக அல்லது ஒரு கேவலப்படுத்திய ஒரு விதமாக மாற்றியது என்பது மிகவும் ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாகும். இது இந்த விடயங்கள் வந்து இன்றைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பலர் வந்து இது பலவிதமாக விமர்சித்து அதை வந்து பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளையில் சில ஊடகங்களும் இதற்கு துணை போவதை பார்க்கும் பொழுது உண்மையில் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஒரு போராட்டம் வந்து இது இந்த போராட்டமானது அம்பிகை அக்கா அவர்கள் வந்து எனக்கு உண்மையிலேயே அறிமுகமான ஒரு நபர் அல்ல. இந்த போராட்டத்துக்கு அவர் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அம்பிகை அம்மா யார் என்பதை நான் தேடினேன், அவரை பற்றி கொஞ்சம் அறிந்து கொண்டேன். ஒரு பெண் என்ற வகையில் நான் கேட்பது அல்லது நான் கவனித்த விடயங்களில் ஒரு அதாவது ஒரு தியாகம், அதாவது உங்களுக்கே தெரியும் பசித்திருப்பது என்பது, அதுவும் ஒரு நாள் பசித்திருப்பது என்பது எங்களால் முடியாத காரியம், என்னால் முடியாது. எத்தனை பேர் இதுக்கு முன் வருவார்கள் என்றாலே நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளான விடயம். இது இலகுவாக யாரும் முன் வராத ஒரு விடயம். அதை இந்த பெண்மணி தன்னுடைய இந்த வயதிலும் அவர் முன் வந்து 17 நாட்களை வந்து பசியாலும் பட்டினியாலும் எங்களுக்காகத்தான் உருகினார். அவருடைய இலக்கு வந்து எங்களுக்கு அந்த ஒரு நீதி கிடைக்க வேண்டும், எங்களுடைய விடயம் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த போராட்டம் என்பது இந்த தியாகத்தோடு பார்க்கப்பட வேண்டிய இந்த அறவழி போராட்டம் சில விசமிகளால் அது திசை திருப்பப்பட்டு இன்று ஒரு தனி மனித தாக்குதலாக மாறி இருக்கிறது என்பது மிகவும் ஒரு கவலைப்பட வேண்டிய, நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் நிச்சயம் பார்க்கின்றேன். சரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த தனி மனித தாக்குதல் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், சில ஊடகங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய ஊடக பரப்பு என்பது, சமூக வலைத்தளங்கள் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு திறந்த வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணினுடைய பின்னணி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற விடயத்தை பார்த்திருக்கிறார்களே, அவர் ஒரு பெண் என்பதனால் இப்படி பார்க்கப்பட்டார் என்று ஒரு பெண்ணாக நீங்கள் கருதுகிறீர்களா? என்னை பொறுத்தவரையில் உண்மையில் அப்படித்தான் சித்திக்க தோன்றுகிறது. ஏனென்றால் இது ஒரு இதே ஒரு ஆண்மகனாக இருந்திருந்தால் இவர்கள் இப்படியெல்லாம் விமர்சிப்பார்களா என்ற ஒரு கேள்வி கூட நிச்சயமாக அது எனக்குள் எழுந்தது. அதே நேரம் வந்து நான் சித்தித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு அகிம்சை வரலாறு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் காந்தி தாத்தா அவர்கள் தான் கண்முன்னே வருகின்றார். இன்றைக்கு காந்தி தாத்தா அவர்களை போற்றி புகழ்கிறோம். யாராவது அவரை பற்றி ஒரு குறை சொன்னால் அவர் குறை எங்களை வந்து ஒரு தவறாக பார்க்கக்கூடிய நிலையில் தான் இன்று இருக்கின்றது. அதுதான் உண்மை நிலை. சோ அந்த காந்தி தாத்தாவின் வரலாறை இன்று இவர்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியதாகத்தான் இருக்கின்றது. ஒரு ஒழுக்கம் நிறைந்த அப்படியே ஒரு இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முடியாத ஒரு சூழல் இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போறோம். சோ அப்படிப்பட்ட அந்த காந்தி தாத்தாவையும் இன்றைக்கு நாங்கள் ஒரு அகிம்சையில் ஒரு முக உச்ச கட்டத்தில் வைத்து நாங்கள் அவரை உயர்த்தி பார்க்கிறோம். சோ அப்ப அவரை நாங்கள் அப்படி பார்க்கிற இடத்தில் இந்த இடத்தில் ஒரு ஆன்மகன் இருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விடயமாக இந்த விடயம் பேசப்பட்டிருக்காதோ என்றுதான் நான் யோசிக்கிறேன். அவர் ஒரு பெண்ணாக இருந்தது ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். ஏனெனில் இன்று பல இடங்களில் ஒரு பெண் ஒரு காரியத்தை முன்வந்து செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டு இன்றைக்கு பலதரப்பட்ட இடங்களில் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பெண்களுக்கான மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதே நேரம் இந்த லீடர்ஷிப், இந்த பொலிட்டிக்கல், இந்த பொது வாழ்வில் அவங்க பெண்கள் முன்வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வயலன்ஸ், இந்த ஹராஷ்மெண்ட் அது வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல நாடுகளில் பெண்கள் இன்னும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவர்கள் பொது வாழ்வில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தான் இந்த மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் பல பெண்கள் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு இடத்தில் நீங்கள் பார்ப்பீர்களான இருந்தால் இது அத பெண்களை இன்னும் வந்து ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போற விதமாக பெண்கள் ஒரு காரியத்தை முன்வந்து செய்யும் பொழுது அவர்கள் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு இடத்தில் வந்து பெண்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் பெயரை கெடுக்கிற விதமாக இதைத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். சோ அதை வந்து இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பல இடங்களில் நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு அரசியல் லைஃபாக இருக்கட்டும், நாங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் கூட இதை பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய தேசியம் என்று வருகின்ற பெண்கள் பலர் இந்த நிலைக்கு ஆளாகின்றார்கள். நீங்க கனடாவிலேயே நான் பார்த்திருக்கிறேன். தேசியம் என்ற ரீதியில் அந்த பெண்கள் முன்வந்து தங்களுடைய கருத்தை முன்வைக்கும் பொழுது அதுக்காக பேசும் பொழுது அவர்களையே இவர்கள் இப்படி விமர்சிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் துரதிருஷ்டவசம்.
சரி, இப்பொழுது ஒரு பெண்ணாக இந்த ஒரு ஆணாக நான் வெட்கப்படக்கூடிய பதிவுகளும் படங்களும் வீடியோக்களும் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த இப்படியான ஆண்களுக்கு, அதாவது குறிப்பாக இதனை வெளியிட்டவர்கள் அல்லது வெளியிட்டு முதலில் ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஒரு பெண்ணாக உங்களுடைய அறிவுரை அல்லது உங்களுடைய கருத்து அல்லது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். தாயாக, மனைவியாக, மகளாக அவர்கள் குடும்பத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு பெண்ணை வந்து விமர்சிக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்ணை ஒருவனம் சிந்திக்க வேண்டும். தங்களுடைய பெண் குழந்தைக்கு அல்லது மனைவிக்கு, தங்களுடைய தாய்க்கு அல்லது அப்படி ஒரு அவப்பெயரை இன்னொருவர் உருவாக்குவாராக இருந்தால் இவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நாங்கள் வந்து எங்களுடைய வரலாறு, அதாவது தமிழுடைய தேசிய தலைவருடைய வழியில் வந்து நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அங்கு வந்து பெண்கள் மதிக்கப்பட்டார்கள். பெண்களை வந்து இப்படி ஒரு ஒரு தூற்றும் பொருளாக அல்லது இப்படி பேரை கெடுக்கிற விதமாக போராட்டத்தில் பங்கு பெற்ற பெண்களுக்கு நடைபெற்ற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவருடைய திறமைகள் பேசப்பட்டது. அவர்களை இப்படியெல்லாம் நான் இங்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்துதான் உண்மையில் நான் இது இப்படியெல்லாம் பார்த்தேன். அப்படிப்பட்ட சமூகத்தில் வளர்ந்து வந்த எங்களுக்கு ஒரு பெண்களை கௌரவமான ஒரு இடத்துக்கு உயர்த்திய பெருமை, அந்த பெண்கள் முன்னுக்கு வந்து உள்ள தைரியமாக பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வழி உருவாகிய ஒரு இடம் வந்து எங்களுடைய தமிழுளமாக இருக்கின்றது. அந்த தமிழுளத்தை தாயகமாக கொண்டு நீங்கள் இருக்கின்ற ஆண்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தயவு செய்து செய்யாதீர்கள். உங்களிடம், உங்கள் சகோதரியாக உங்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். நான் ஒரு மானும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு பெண், நான் ஒரு மனைவியாக குழந்தையில் தாயாக இருக்கின்றேன். உண்மையில் வந்து அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது, சுய கௌரவம் இருக்கின்றது. ஒரு பெண்ணுடைய பெயரை கெடுப்பதில் என்ன ஆனந்தம் உங்களுக்கு பெறப்போகின்றது, யோசித்து பாருங்கள். சோ ஆண்களாகி இருக்கிற நீங்கள் பொது வாழ்வில் இருக்கிற பெண்களை, சமூக பணிகளில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அண்ணாமாருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாகவே நான் முன்வைக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இப்படி யாராவது ஒருவர் செய்வாராக இருந்தால் கூட அதை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் முதல் பகிராதீர்கள். உண்மை இந்த இது வந்து பகிர்ந்து சந்தோஷப்படக்கூடிய விடயங்கள் அல்ல. இன்றைக்கு இதை நாங்கள் பகிர்ந்ததால் இன்றைக்கு நடந்த ஒரு எதிர்வினை என்று நான் பார்க்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு சிந்தனையை நான் இதுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்றால், இந்த விடயம் இன்று அந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருந்த அந்த கால பகுதியில் இன்றைக்கு அவருடைய தியாகம் போற்றப்பட்டது. இன்றைக்கு அவரை ஒரு 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 உயர்ந்த நிலையில் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த உண்ணாவிரதம் முடிந்த கையோடு அவரை பற்றி பேசிய விடயங்கள், அவரை பற்றி செய்த அந்த பரப்புரைகள் வந்து இன்று சமூகத்தில் முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவரை உருவாக்கி வைத்திருக்கு சூழ்நிலைக்கு அவரை தள்ளி இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன, எங்களுடைய இளம் சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்தியை கொடுக்கிறோம் என்றதை சிந்திக்க வேண்டும். இன்று நாங்கள் இங்க கனடாவுக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு என்னிடமே பலர் சொல்லியிருக்கிறார்கள், நானும் இளைஞருடன் பேசும் பொழுது தமிழ் ஆர்கனைசேஷனா, அஜோ அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம், தமிழர்கள் செய்கிறார்கள், அஜோ அங்க போக வேண்டாம், இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், அந்த பிள்ளைகளும் தமிழரா, அவங்களோடு எங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. உண்மையில் நாங்கள் இதை வெட்கப்பட வேண்டும். இப்படி வந்து எங்களுடைய பிள்ளைகளே எங்களோடு இணைந்து வேலை செய்ய மாட்டோம், வேலை செய்யக்கூடாது என்று அந்த பயப்படுற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு இந்த போராட்டம், அதாவது இந்த அம்பிகை அம்மாட போராட்டம் முடிந்தது, அதாவது எழுச்சியை கொண்டு வந்தது, எங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்த விடயத்தை இவர்கள்லாம் பார்க்கும் பொழுது யார் முன்வரப் போகிறார்கள், யார் இனி போராட்டம் என்று செய்யறதுக்கு எல்லாரும் முன்வர பயப்பட போகிறார்கள். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யறோம்? தேசியம், தமிழர்கள் என்று கதைத்து கொண்டு எங்களுக்குள்ளேயே வந்து எங்கள் போராட்டத்தை பின்னோக்கி ஒரு விடயமாக இது வந்து நாங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளை இனிமே யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு செயற்பாட்டை தான் உண்மையிலே நான் இதை பார்க்கின்றேன். அப்ப இது வந்து இன்னொரு விடயத்தை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த போராட்டம் மாத்திரமல்ல, இங்கு கனடாவில் நடந்த நீதி நோக்கிய நெடும்பயணமாக இருக்கட்டும் அல்லது இங்க வாகன பேரணியாக இருக்கட்டும், என்ன போராட்டங்கள் செய்தாலும் அந்த ஒவ்வொரு போராட்டங்களும் இங்கு விமர்சிக்கப்படுகின்றன. ஒரு விமர்சனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் இடத்தில் அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
ஒரு நிகழ்வை செய்கிறவர்கள், ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்கள் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது அவர்கள் அடுத்த முறை வருவார்களா? அப்படி அந்த போராட்டம், எங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் தேவை, எங்களுடைய இலக்கு என்ன என்றதை நாங்க சரியான வகையில் சிந்தித்தால் அதனை நோக்கி நாங்க வழிநடந்தோமானால் இப்படியான கேவலமான கீழ்த்தரமான வேலைகளை நிச்சயமாக யாருமே செய்ய மாட்டார்கள். இல்லை, ஆனால் இதை செய்தவர்கள் ராஜி உண்மையிலேயே தேசியத்தை நேசிக்காதவர்கள், இப்படியான அர்ப்பணிப்புகளை பொறுக்க முடியாதவர்கள், இதனை கொச்சைப்படுத்துவதற்காகவே செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னீர்கள், ஒரு பெண்ணாக அவர் இவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை செய்த அவரை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று. என்னை பொறுத்தவரையில் இதை வெளியிட்ட ஆண் மகன்தான் மிக கேவலத்துக்குரியவனே தவிர, அம்பிகை அம்மையார் அவர்கள் சாதாரண இயல்பு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணாக அவர் எந்த ஒரு தவறையும் செய்ததாக நான் பார்க்கவில்லை. இதை எங்களுடைய சமூகம் தவறாக பார்க்கலாம். இதற்கு பின்னணிகளை நான் தேடி அலைந்து அல்லது இதற்கான விரிவாக்கம் அவசியமாக இருக்கவில்லை. ஒரு பெண்ணாக நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இதுதானே அவர்களுக்கான வெற்றி. என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆண்மகராக கேவலமான வேலையை செய்திருக்கிறார் அவர் என்றுதான் நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் ஏன் அம்பிகை அக்காவுக்கு பெயரை கெடுத்து விட்டார் என்று சொல்லுகிறீர்கள்? இது என்ன அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இடத்தில் வந்து அவருடைய பெயரை கெடுக்கும் முகமாக அவர்கள் செய்த செயல், அந்த அர்த்தத்தில் தான் நான் இதை சொல்லுகிறேன். இதை செய்த அனைவரும் நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் நான் ஒரு ஒன்றை சொன்னேன். இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து திட்டமிட்ட ரீதியில் செய்யப்படுகிறது. மீண்டும் ஒருவர் அந்த போராட்டத்துக்கு வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல நான் முதலே சொன்னேன், எனக்கு அம்பிகாக்கா என்பவர் வந்து எனக்கு அறிமுகமானது, இல்லை நான் அவரை அறிந்து கொண்டது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தான். ஆனா இன்றைக்கு அந்த ஒரு செயலை அவர் செய்ய முன்வந்ததால் பலருடைய மனதில் அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த விடயங்கள், அதாவது இவருடைய அந்த தியாகம் வந்து பேசப்படும். அது யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, அது நிறுத்தவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இன செயல்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும். அப்போ ஒருவருடைய பெயரை வந்து இவர்கள் கெடுக்கிறார்கள் என்று சொல்லும் போது, இந்த செயலை செய்கிறவர்கள் என்ன மனநிலையில் இருந்து கொண்டு செய்கிறார்கள், அல்லது இவருடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், அல்லது அதை தேட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மற்றது இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விடயத்தை நான் யோசிக்கிறேன். என்ன என்று சொன்னால், சில போராட்டங்கள், அதாவது இந்த போராட்டத்தில் அம்பிகாக்கனுடைய பெயர் வந்து இன்று நடந்த யூகே பாராளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தில் பல முறை உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக், அவருடைய இந்த போராட்டம், அறவழி போராட்டமானது அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. அப்ப இதிலிருந்து நாங்கள் எதை புரிந்து கொள்கிறோம்? இன்றைக்கு விமர்சித்தவர்கள் இன்றைக்கு உண்மையிலே வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த அந்த தியாகம், அவர் 17 நாட்கள் தன்னை உருக்கிய அந்த தியாகம் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பேசப்படும் அளவுக்கு சென்றிருக்கின்றது. இன்றைக்கு அவரால் தான் அந்த பாராளுமன்றம் பேசப்பட்டது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. இவருடைய செயலும் இவருடைய பங்களிப்பும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்ப எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற ஒரு எங்களுடைய பணியானது, அதாவது இப்போ கதை சொல்லுவார்கள், புராண கதைகளில் படித்திருக்கிறோம் அல்லவா, ராமர் வந்து அணையை கட்டும் பொழுது அணில் கூட கல்லை எடுத்து போட்டதாக நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். அது உண்மையா இல்லையா என்று ஆராய்ந்து செய்வதை விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற வேலை அப்படித்தான் இருக்கும். எங்களுடைய ஈழம், எங்களுடைய நீதிக்கான பயணம் என்ற அந்த இலக்கில் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற அந்த பங்களிப்பு வந்து இந்த கற்களை எடுத்து ராமரணியை கட்டுவது போலத்தான் இருக்கும். இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒருவருடைய போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு யாருமே முன்வர மாட்டார்கள். அதாவது தமிழகத்தை நேசிக்கிற எந்த ஒரு ஆண்மகனும் இப்படியான வேலை செய்ய முன்வர மாட்டார்கள். இல்லை, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த தகவல் இப்பொழுதுதான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றுதான் பாராளுமன்றத்திலே நீண்ட நேரம் இதை பற்றி கலந்துரையாடி இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதைப் போல அந்த அம்பிகையினுடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்பட்டது என்பது மற்ற மகிழ்ச்சியை தருகிறது. பெண்களாகிய நீங்கள் பெருமைப்பட வேண்டியதாக இருக்கிறது. சமூகத்திடம் நான் இதை வேண்டுகோளாக விடுக்கிறேன், நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்களா அல்லது உங்களுடைய கருத்து எப்படி என்று கேட்க விரும்புகிறேன். காரணம் என்னவன், அதாவது என்னவென்றால், இந்த பெண்ணினுடைய பின்னணி பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை. அதேவேளையில் அவருடைய பின்னணியில் எதுவும் தவறானது அல்லது பிழையானது என்று நீங்கள் விமர்சிக்கின்ற அளவுக்கு இல்லை என்ற அந்த செய்தியை நான் எங்களுடைய ஒலிபரப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த செய்தியை பெண்கள் நீங்கள் ஏன் இடித்துரைக்க கூடாது? அதாவது இந்த செயலை செய்தவர்கள் இப்படியான செயல்களை அவர்களை நிறுத்த முடியாது, செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும், ஏனென்றால் அவர்களால் இயலாமை, அவர்களுடைய இயலாமையினால் தான்
இப்படியாக தேடுகிறார்கள். அவர் உயரமா அவர் கட்டையா என்றெல்லாம் தேடுகிறது அப்படியானவர்களால் மட்டும்தான் முடியுமாக இருக்கிறது. ஆகவே பெண்கள் நாம் என்னை பொறுத்தவரையும் பெண்கள் நீங்கள் இதை எதிர்கொள்ளுகிறது, அதாவது புலமை, அதாவது பாரதி குறிப்பிட்டதைப் போல் புதுமை பெண்களாக என்னடா பிள்ளை இதுல என்ன பிள்ளை செஞ்சிட்டா என்று கேட்கிறது, நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வது சரியா இருக்குமா? என்னை பொறுத்தவரையில் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் இதை எதிர்நோக்கி நிற்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இதுக்கு இப்படியொரு பெயர் வந்து அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றதுக்காக வெட்கி தலைகுனிய வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது. இப்ப அம்பிகாக்காவுடைய பெயர் பாராளுமன்றத்தில் உச்சரிக்கப்பட்ட பொழுது அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த முழு அந்த டிபேட் போய்கொண்டிருக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு மற்ற மகிழ்ச்சி அங்கு எங்களுடைய இனப்படுகொலை பற்றி பேசப்பட்டது. இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் பற்றி அவர்கள் பேசினார்கள். அம்பிகை என்ற அவருடைய பெயரை கூட அவர்கள் பலமுறை அங்கு உச்சரித்தார்கள். ஸோ அதிலிருந்து எனக்கு ஒரு விடயம் தெரிகிறது என்ன என்று சொன்னால், அவருடைய அந்த தியாகத்தினுடைய பலன் அங்கும் சென்றிருக்கின்றது என்றது. ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த இடத்தில் வந்து அம்பிகை அக்கா அவர்கள் தனிப்பட்ட வாழ்வை நான் ஒருபோதும் விமர்சிக்க விரும்பவில்லை. நீங்கள் கேட்டதற்காக நான் சொல்கிறேன். அம்பிகை அக்கா தவறானவர் என்று சொன்னால் அவர் தவறு செய்ய உடந்தையாக இருந்த அவருடைய வீடியோ வெளியிட்டு இருக்கின்ற அந்த நபரும் வந்து தவறானவர் தான். அவர் தவறு இல்லை என்றால் இவருக்கு தவறு, ரெண்டு பேரும் ஒரு தவறுக்கு இருவர் காரணமாக அமைகின்றார்கள். ஆகவே ஒருவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டு நாங்கள் தப்பி போகிறதுக்கு வந்து இங்கு முடியாது. வேற நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறோம், இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தில் லிவிங் டுகெதர் என்றது தவறு என்று சொல்லி பலர் விமர்சிக்கிறார்கள். ஆனால் நான் இந்த விடயத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்த பொழுது எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. ஒரு ரிலிஜியஸ் வேயில வந்து திருமணம் ஆகியிருப்பதாகவும் அதற்கு அவர்கள் சான்றுகள் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். இங்கு மறுபடியும் சொல்கின்றேன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து எங்களுக்கு தேவைப்படாத ஒரு விடயம். இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்பது இந்த போராட்டத்தினுடைய இலக்கு என்ன, எதற்காக அந்த ஒரு பெண்மணி தன்னை உருக்கினார், எதற்காக அவர் போராட முன்வந்தார், இது ஏன் எங்களுக்கு முக்கியமாக அமைந்தது, இதனால் ஏற்பட்ட பிரதிபலன் என்ன என்பதை மாத்திரம்தான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இனத்தை முன்வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் எங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும். இன்று திலீபன் அண்ணா இன்றைக்கு அவருடைய தியாகத்தை இன்று வரை நாங்கள் பேசுகின்றோம். இன்றைக்கு அன்னை பூபதியம்மாவோட தியாகம் அடுத்ததாக நாங்கள் பேசுகின்றோம். இன்று அந்த அப்படி எங்களுடைய பல வழிகளிலான எங்களுடைய போராட்டத்தில் ஒரு பகுதியாகத்தான் இது ஒரு விடயமாக ஒரு வேறு வடிவமாக இங்கு நடைபெற்றது. சோ அது எதற்காக நடைபெற்றது என்பதை முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி நாங்கள் சிந்திப்போமானால் இந்த விமர்சனங்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளுவோம். எங்களுக்கு அந்த பர்சனல் லைஃப் என்ற விடயம் வந்து நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு ஜேசுநாதர் வந்து ஒரு விபச்சாரி ஜேசுநாதரிடம் வந்தார். அன்று வந்த பொழுது அவரை இழுத்து கொண்டு வந்தவர்கள் ஜேசுநாதரிடம் கூறுகின்றார்கள், இவர் ஒரு விபச்சாரி, இவரை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று. அன்று இருக்கிற மோசையின் சட்டப்படி ஒரு விபச்சாரியை வந்து பிடிபட்டால் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது சட்டம். சோ அங்க வந்து ஜேசுநாதர் அவர்களை நிமிந்து பார்த்து விட்டு சொல்கிறார், இது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த கதை, சொல்லுகிறார், உங்களில் யாரும் குற்றம் செய்யாதவன் இவர் மீது முதலாவது கல்லறியட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் நிமிந்து பார்த்த பொழுது அங்கு ஒருவருமே இல்லை. இன்று ஒரு விபச்சாரியாக அந்த பெண்ணை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த விபச்சாரத்துக்கு காரணம் யார்? இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால் நாங்கள் சொல்ல முடியாது நான் பெர்ஃபெக்ட், எந்த தவறுமே செய்யவில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நாங்களே வெட்கப்பட வேண்டிய பல காரணிகள், பல குறைகள், குற்றங்கள் எங்களுடைய வாழ்விலே இருக்கின்றன. ஆகவே இங்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு 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 உன்னதமான ஒரு போராட்டம் நடைபெற்றது, அந்த உன்னதமான போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள், அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இங்கிருக்கிறது. அதற்கு எங்களுடைய அண்ணாமர் நீங்கள் யாரும் துணை போகாதீர்கள் என்று இவ்வளவு அண்ணாமர் இருக்கிறார்கள். நீங்கள் நினைத்தால் இப்படியான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் நிறுத்த முடியும், குரல் கொடுங்கள், நீங்கள் குரல் கொடுக்க முன் வர வேண்டும். நான் இங்கு பார்க்கும் பொழுது பலர் பேசுகிறார்கள், இப்படி நடந்து விட்டது, நாங்கள் இப்படி விமர்சிக்க கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதுக்குள்ளே என்று பேசுகிறார்கள். ஆனால் முன் வந்து இன்றைக்கு பப்ளிக்கா குரல் கொடுக்க யாரும் முன்வாரார்கள் இல்லை. அவர்களுக்கு ஒரு அச்சம் என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து பேசினா எங்களை விமர்சிப்பார்களோ, அப்படி ஒரு அச்சம் வந்து பலரிடம் காணப்படுவதை நான் பார்க்கிறேன். சோ அதுல இருந்து முதல் நாங்கள் குரல் கொடுத்து இன்றைக்கு நாங்கள் வந்து தட்டி கேட்கும் பொழுதுதான் இன்றைக்கு சில தவறுகள் அல்லது இப்படியான விடயங்கள் நிறுத்தப்படும். இன்றைக்கு இப்படியான விடயங்கள் சிலர் சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால் பொதுவெளிக்கு வந்தாலே கல்லறியப்படத்தான் வேணும். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஒரு பொது வேலைக்கு வார ஒவ்வொருவரும் வந்து இப்படி கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டுமா அல்லது அவர்கள் விமர்சிக்கப்பட வேண்டியுமா? ஒரு செயல் வந்து ஒரு ஒரு செயலை செய்கிறோம் என்று செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு போராட்டத்தை ஆரோக்கியமான முறையில் விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றது, அது வேறு.
அப்படி ஆரோக்கியமான வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதற்காக அந்த போராட்டம் செய்த பெண்மணியை விமர்சிக்கிற தவறு என்றுதான் நானும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சோ இதுகளை நாங்கள் தமிழராக, நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள், நாங்கள் இன்னைக்கு பேசும் பொழுது சொல்கிறோம் தமிழன் என்றாலே நாங்கள் எல்லாருமே வந்து எங்களை எவ்வளவு பெருமையாக பேசுகிறோம். அப்படி பேசுகிற தமிழர்கள் செய்கின்ற இந்த செயல் என் உயர்ந்த செயலா? நிச்சயமாக அருமையான விளக்கத்தை தந்தீர்கள் ராஜி. ஒரு ஆண்மகனாக நான் இப்படியான செயற்பாட்டை செய்த அந்த சகோதரன் சார்பில் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒட்டுமொத்தமான பெண்களிடம். அதே வேளையில் வெட்டி தலை குனிய வேண்டிய வகையிலே அந்த நபர் நடந்திருக்கிறார். நீங்கள் சொன்னதை போல தவறு என்று எதுவுமே இல்லை. அதாவது ஒவ்வொருவன் வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அவன் சந்திக்கின்ற எதிர்கொள்கின்ற விடயங்களை அந்தந்த காலகட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் நடந்து கொள்கிறான். சில வேளைகளில் ஏமாற்றப்படுகிறான். இப்படியான பல விஷயங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இதை அவர் அனுப்பியவர் செய்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திடம் ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, பெண்கள் இதை கண்டு நீங்கள் துவண்டு விடாதீர்கள், ஆண்கள் இதை கண்டு வெக்கப்படுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள், திருப்பி கேட்பார்கள் என்ற பட்சத்தினால் நீங்கள் சொன்ன அருமையாக நீங்கள் உலகத்தை புரிந்து வைத்தவளாக பேசியிருக்கிறீர்கள் ராஜி. ஏனென்றால் இதை நான் சொன்னால் என்ன பற்றி அவன் சொல்லி போடுவானே என்ற பயத்தினால் நான் சொல்லடா, என்னை பற்றி சொல்லு, ஓம் நான் செய்தேன். நான்கு சுவர்களுக்குள் நீ செய்வதை நியாயப்படுத்தக்கூடிய ஒருவனாக எல்லோருமே இருக்க வேண்டும். அது சரி பிழை சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் அதை அந்த கணத்தில் நான் செய்தேன் என்று நியாயப்படுத்துகின்ற திராணியோடு எங்கள் தமிழினம், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழினம், ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, உங்களை போன்ற புதுமை பெண்கள் இவற்றுக்கு குரல் கொடுக்க வேண்டும். அந்த விடயத்தை ஆண்களுக்கு வெட்கப்படக்கூடிய வகையில் நீங்கள் செல்வீர்கள் செய்திருக்கிறீர்கள். இன்றைய இந்த சந்திப்பில் அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் ராஜி. உங்களுடைய தனித்துவமான பணி தொடரட்டும். நீங்கள் நிச்சயமாக இவற்றுக்கு அஞ்சுபவர் அல்ல என்பதும் நன்றாக தெரிந்ததனால் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் தமிழ் தேசிய களத்திலே உருவாகிறது. இளைஞர்கள் இன்று உருவாக்கி இருக்கிறார்கள். அம்பிகை சகோதரியினுடைய இந்த போராட்டம் என்பது 12 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இருந்த ஒரு இடைவெளியை முற்று முழுதாக நிரப்பியிருக்கிறது. பலரை விமர்சிக்க வைத்திருக்கிறது. பல இளைஞர்களை ஒன்று கூட்டியிருக்கிறது. உண்ணாநிலை போராட்டம் என்பது, திலீபன் பூபதி அம்மாள் என்பது எங்களுடைய காலத்து போராட்டமாக இருக்கிற பொழுது இன்றும் அது சாத்தியம், இன்றும் அந்த வயிற்று வலியோடு அந்த பெண் இருந்தாள் என்று இளைஞர்கள் எவ்வளவு ஆழமாக இந்த தேசியம் என்பதை நேசிக்க வேண்டும் என்பதை செய்து காட்டியிருக்கிறார். பெண்களுடைய இந்த உணர்ச்சி மிக்க இந்த போராட்டம் என்பது ஆண்கள் ஆணொருவன் உண்ணாவிரதம் இருப்பதை விட மிகவும் ஆழமாக பலருடைய மனதிலே பதிந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன பாராளுமன்றம், பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நேற்று அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதென்றால் அதுவே உச்சமான வெற்றி. கேவலமான வேறுகளை விட்டு தேசியத்தை நேசிப்பவர்களாக பயணிக்க வேண்டும். உங்களுடைய தனித்துவம் மிக்க பணி தொடர வேண்டும் ராஜி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையான, தெளிவான, ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். அன்பு தமிழ் உறவுகளே, இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட், உங்கள் விமர்சன கருத்துக்களை தமிழிலோ ஆங்கிலத்திலோ கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். அத்துடன் நின்று விடாமல் சப்ஸ்கிரைப், அந்த பொத்தானை அழுத்தி கட்டணம் எதுவுமற்ற, எந்த தொந்தரவுமற்ற சந்தாதாரர்களாகி உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. வணக்கம்.